Hello friends, welcome to my channel Budget Baker. In this video, we will see 200cc segment. போட்டி போட்டுட்டு ரெண்டு பைக்கை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பைக்குக்கும் இப்போ வந்து பிஎஸ்எக்ஸில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு பைக்கோட கம்பேரிசன் பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக் 200. இந்த பைக்கோட பிஎஸ்எக்ஸ் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. பைக்கோட லுக்கோ வந்து பிஎஸ்எக்ஸில் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு 390 லுக்கோ வந்து 200 சிசியில் கொடுத்துருக்கங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சந்துக்குள்ள மூணு பைக் வருது அப்படிங்கிறப்ப அதில் வந்து எது உங்களுக்கு 200 சொல்லி கண்டுபிடிக்கிறது, எது 390 கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பைக்கோட லுக்கோ வந்து அப்படி மாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு நேக்கடு ஸ்போர்ட் பைக்கில் ஏரோடைனமிக்கில் பெர்ஃபெக்டாக இருக்குன்னா அது டியூக்கில் பெர்ஃபெக்டாக இருக்கும். தென் பைக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப அக்ரெசிவ் லுக்கோட வந்திருக்கு பைக். தென் பைக்கில் பிஎஸ்எக்ஸில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பைக்கில் வந்து கலர் ஸ்கீம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் பைக்கோட லுக்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். தென் பிஎஸ்எக்ஸில் வந்து அவங்க வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லணும். பைக்கோட லுக் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் வந்து டியூல் சேனலில் ஏபிஎஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இப்போ பைக்கோட இன்ஜின் செட்டப் பற்றி பார்க்கலாம். தென் வந்து இன்ஜினோட ஸ்பெக் பற்றி பார்க்கலாம். இன்ஜினோட ஸ்பெக்னு பார்த்தீங்கன்னா சேம் 199.5 சிசி லிக்விட் கூல்டு இன்ஜின். இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா 25 BHP 10,000 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்னு பார்த்தீங்கன்னா 19.2 நியூட்டன் மீட்டர் டார்க் அட் 8,500 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது பிஎஸ்4க்கும் பிஎஸ்எக்ஸுக்கும் எந்த ஒரு பவர் லாஸுமே இல்லை, சேம் பவர் தான் இருக்குது. தென் பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்டு, அதாவது டியூக்குன்னு இருக்க அந்த அடமொழின்னு சொல்லலாம், அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு தான். அந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து பிஎஸ்4ல இருந்து பிஎஸ்எக்ஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப லைட்டாக டிஃபர் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அது கொஞ்சம் டியூக் 200 ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் அது ஏமாற்றத்தை கொடுக்கலாம். தென் பைக்கோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 155 kgலேருந்து இப்போ 157.8 kg இன்க்ரீஸ் இருக்குது. தென் பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 13.5 liters இருக்குது. தென் பைக்கில் வந்து சேம் ஹேண்டில் பார் செட்டப் தான், சிங்கிள் ஹேண்டில் பார் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. தென் வந்து சேம் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான். தென் பைக்கோட பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 300mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. தென் பேக்கில் வந்து 230mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பைப்ரோ கேலிபர் தான். தென் பைக்கில் வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. தென் பைக்கோட டயர் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 110/76 டயர் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 156 டயர் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்ஓ ரெசி டயர் தான் கொடுத்துருக்காங்க. டயர் குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு சேஞ்ச் பண்ணல. பிஎஸ்4க்கும் பிஎஸ்எக்ஸ்க்கும் சேம் டயர் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். தென் வந்து பிஎஸ்எக்ஸில் வந்து பைக்கோட லுக்கு வந்து என்டையராகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தென் பைக்கில் இருக்க எல்இடி லைட் செட்டப்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் அந்த டைல் லைட் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஹெட்லைட் வந்து உங்களுக்கு வந்து ஹேலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் மட்டும் எல்இடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பைக்கோட லுக்கு வந்து அப்படி 390 சொல்லலாம். தென் பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்4க்கும் பிஎஸ்எக்ஸ்க்கும் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ரியரில் வந்து மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மாற்றமே கிடையாது பிஎஸ்4க்கும் பிஎஸ்எக்ஸ்க்கும். தென் பைக்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு குறை என்னென்னா ஃப்ரண்ட்டில் இருக்க ஹெட்லைட் மட்டும் எல்இடி செட்டப் கொடுத்துருக்கலாம், எல்இடி கொடுக்கல. பட் வந்து நம்ம வந்து டியூக் 390க்குள்ளே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தென் நம்ம அடுத்து பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் 200. இந்த பைக் வந்து பஜாஜ் வந்து 2016 லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணுறப்ப அந்த பைக் தான் பஜாஜோட ஃபஸ்ட்டு ஃபேரிங் மாடலாக இருந்துச்சு. தென் இந்த பைக்கோட லுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டெவில் மாதிரி இருக்கும். நைட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து டியூல் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் வந்து ரொம்ப லாங் ரன் பார்க்குறப்ப அந்த பைக்கை பார்க்கறதுக்கு ஒரு ஈவில் மாதிரி இருக்கும். தென் வந்து பைக்கில் வந்து ஒரு சூப்பர் கலர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, ரெட்டு பிளாக் எல்லோ. தென் வந்து ப்ளூ ஆப்ஷன் வந்து இப்போ வந்துருக்கு. தென் வந்து டியூல் டோன் கலர் ஆப்ஷன் முன்னாடி கொடுத்துருந்தாங்க ரீசெண்டாக, இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிளாக் கலர் பைக் வந்து நீங்கள் நைட்டில் பார்க்குறப்ப அப்படியே ஒரு டிமோன் மாதிரியே இருக்கும். அந்த பிளாக் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டிமோன் பிளாக் வேரியன்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தென் பைக்கோட ஹெட்லைட் தான் அதில் இருக்க மெயின். தென் வந்து இதோட லுக் பார்த்தீங்கன்னா அப்படி பம்பிள் பி மாதிரி இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பைக்கோட லுக் பார்த்தீங்கன்னா அப்படி பம்பிள் பி மாதிரியே இருக்குது. தென் இந்த பைக்கோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து 199.5 cc லிக்விட் கூல்டு இன்ஜின், 4-valve SOHC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. தென் பைக்கோட பவர்னு பார்த்தீங்கன்னா 24.5 BHP அட் 9,750 ஆர்பிஎம்மையும், தென் வந்து டார்க்னு பார்த்தீங்கன்னா 18.7 Nm டார்க் அட் 8,000 ஆர்பிஎம்னு ப்ரொடியூஸ் பண்ணுது. பிஎஸ்4க்கும் பிஎஸ்எக்ஸ்க்கும் எந்த ஒரு பவர் சேஞ்சுமே கிடையாது, பவர் லாஸ் ஆகலை, பவர் கூடவும் இல்லை. தென் பைக்கோட வெயிட் மட்டும் 2 kg கூடியிருக்கு பிஎஸ்4லேருந்து பிஎஸ்எக்ஸ்க்கு. பைக்கோட வெயிட் வந்து 166 kg. தென் பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 13 liter ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இந்த பைக்கில் வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. தென் இப்போ அந்த பைக்கில் வந்து 4 color வேரியன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ரெட்டு பிளாக் ப்ளூ அண்ட் எல்லோ. தென் பைக்கோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து 35 கிளைம் பண்ணியிருக்காங்க. தென் ஹைவேல வந்து 38-39 கிளைம் பண்ணியிருக்காங்க. தென் பைக்கில் இண்டிகேட்டர்ஸ், தென் வந்து டெயில் லைட் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. பஜாஜோட அந்த டெயில் லைட் செட்டப் வந்து NS200, தென் வந்து பல்சர் சீரீஸில் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பட் வந்து ஆர்எஸில் வந்து சொதப்பலாம் சொதப்பி வச்சுட்டாங்க. எனக்கு அந்த டெயில் லைட் வந்து இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து தான், எனக்கு வந்து அந்த டெயில் லைட் செட்டப் வந்து பிடிக்கலன்னு சொல்லலாம். தென் பைக்கில் வந்து ஹெட்லைட் செட்டப் தான் இருக்கிறதுலே மாசாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டியூல் ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. லோ பீமில் வந்து 55 வாட் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஹை பீமில் வந்து 65 வாட்
ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் பஜாஜ். தென் வந்து நைட் டைமில் வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி லைட் விசிபிலிட்டி வந்து ஓரளவு ஓகேவாக இருக்குன்னு சொல்லலாம். தென் பைக்கில் இருக்க டயர் செட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 100x86 டயர் கொடுத்துருக்காங்க. தென் ரியரில் வந்து 130x70 கொடுத்துருக்காங்க. தென் பைக்கில் இருக்க பிரேக் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 300mm டிஸ்க் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ரியரில் வந்து 230mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் டியூல் சேனல் ஏபிஎஸ். தென் பைக்கில் இருக்க சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக் வித் ஆன்டி ஃபிக்ஷன் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ரியரில் வந்து நைட்ராக்ஸ் அப்சர்வ் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரேம் செட்டப்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பைக்கோட கன்சோல்னு பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் கன்சோல் இருக்குது. தென் வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ஒரு 1.45 lakhs ஒரு 200cc பைக் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து RS 200 வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பட் வந்து பைக்கில் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இன்ன வரைக்கும் பஜாஜ் வந்து ஒழுங்காக கொடுக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற 200cc பைக்கில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இருக்குது. பஜாஜில் வந்து இன்னமும் டெலஸ்கோபி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் பைக்கோட வெயிட் வந்து மற்ற 200cc அதிகமாக இருக்குது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். தென் வந்து பைக்கில் வந்து ஃபேரிங்ஸில் வந்து நிறைய வைப்ரேஷன் வருது பஜாஜை பொறுத்த வரைக்கும் RS 200 எக்ஸ்பெஷலி. தென் அந்த வைப்ரேஷனை அவங்க இன்னும் கண்ட்ரோல் பண்ணலைன்னு சொல்லலாம். தென் நம்ம Duke 200 எடுத்துக்கிட்டோம். Duke 200 இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓரம் அதிகமாக இருக்காது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லலேன். தென் வந்து பைக்கில் வந்து வைப்ரேஷன் வந்து பைக்கில் வந்து டாப் எண்டில் வந்து இருக்கும். பட் வந்து லோ எண்டில் வந்து வைப்ரேஷன் அவ்வளோவா இருக்காது. தென் பைக்கில் வந்து என்ன 200cc பைக்காக இருந்தாலும் 135 லாக் பண்ணிட்டாங்க ஸ்பீடாக. அந்த லாக் மட்டும் கொஞ்சம் அன்லாக் பண்ணால் பைக்கில் அன்லாக் பண்ணாங்கன்னா டியூக் வெறியர்லாம் அப்படி என்ன சொல்கிறது ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டியூக்கோட பவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லோ எண்ட்லேயே பவர் பிக்கப்பாக ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க. நீங்கள் மற்ற 200cc கம்பேர் பண்ணுறப்ப டியூக்கில் இருக்க பவர் வந்து வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பைக்கை கண்ட்ரோல் பண்ணுறதும் கஷ்டம். பட் நீங்கள் வந்து இந்த பைக்கை நீங்கள் ஓட்டி பழகிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் நீங்கள் வந்து சிட்டிகளை கட் பண்ணி ஓட்டுறது இந்த பைக்கில் வந்து சூப்பராக பண்ணலாம். தென் வந்து இப்போ நீங்கள் வந்து எந்த பைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா அது வந்து உங்களோட சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து ப்ரைஸ் தான் எல்லாமே முடிவு பண்ணுது. இப்போ வந்து 1.45 lakhக்கு வந்து RS 200 ஒர்த்தானு கேட்டிங்கன்னா ஒர்த்து. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது 200cc செக்மெண்ட்டில். தென் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ப்ராப்ளம் இல்லை, நல்ல குவாலிட்டியாக ஒரு பைக் வேணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து Duke 200 வந்து கரெக்டாக இருக்கும். ப்ரைஸ் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து RS 200 நல்லாயிருக்கும். பட் RS 200 வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. வைப்ரேஷன், தென் வந்து சஸ்பென்ஷன் செட்டப் வந்து மற்ற 200cc பைக்கில் இருக்கிற மாதிரி இதில் கொடுக்கல. பட் வந்து டியூக்கில் இருக்குது. தென் பைக்கில் இருக்க பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா RS 200 வந்து டியூக்கில் வந்து பிரேக்கிங் பைட் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து RS 200 ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். Duke 200 தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்காக நான் வந்து RS 200 சேஃப்டி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதில் இருக்க பிரேக்கிங் அதாவது Duke 200 இருக்க பிரேக்கிங் விட RS 200 வந்து பிரேக்கிங் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு ப்ரைஸ் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து Duke 200 போகலாம். ப்ரைஸ் கம்மி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து RS 200 நீங்கள் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மணி தான் இங்கே எல்லாமே டிபெண்ட் பண்ணுது. மணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பைக் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம். மதுரை உங்களுக்கு விடப்படுகிறேன். பட்ஜெட் பைக்கர்.